ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்க்ஸ்குவேர் தமிழ். இன்றைக்கி கோதுமை மாவில் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கோதுமை மாவு 1 கப், அதுக்கப்புறம் எண்ணெய், உப்பு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஊற விட்டுறலாம். அப்போ தான் வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பரோட்டாவை நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மாவு தொட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பேப்பரில் விசிறி செய்கிற மாதிரி இப்போ இந்த மாவை வந்து மடிக்க போகிறோம். நம்ம நடுவில் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா தனித்தனியாக லேயர்ஸ் எடுத்து கொடுக்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, இழுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நல்லா அழகாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி கார்னரில் இருக்கிறத வந்து நடுவில் வச்சு ஒட்டிடுங்க. ஸோ நமக்கு வந்து பரோட்டா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ சுருட்டி வச்சுருக்க பரோட்டாவை நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி லைட்டாக உருட்டி நம்ம வந்து கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். கல் நல்லா சுட்டுருச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டாவை இதில் போட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா 2 சைடும் செவக்க எடுத்துக்கலாம். இப்போ பரோட்டா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக வரத்துக்கு இந்த மாதிரி லைட்டாக இப்படி பண்ணீங்க அப்படின்னா லேயர்ஸ்லாம் தனித்தனியாக வந்துடும். இப்போ வீட் பரோட்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பிங்க்ஸ்குவேர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.